हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल. इनके अन्ना समयल इनके मीशो रिव्यू वीडियो था. हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल. इनके अन्ना समयल इनके मीशो ले ड्रेस रिव्यू. ओ ओ ओ ये हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल. इनके अन्ना समयल इनके ड्रेस रिव्यू ओड दा வந்திருக்க. நாலே நாலு ட்ரெஸ் தான். அதில் மூணு ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்டான பார்ட்டி வேர், ஃபங்க்ஷன்ஸ்க்கு எதுக்குனாலும் போடுற மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸு. ஒன்று வந்து சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக ஆஃபீஸ்க்கு இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு தான். நான் காட்டுற நாலு ட்ரெஸ்ஸோட கோடும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கேஷுவல் ட்ரெஸ் தான். இது வந்து 504 ருபீஸ் மெரூன். அதுக்கப்புறமா ஒரு பேண்ட் பலாசோ பேண்ட்டோட வருது. பேண்ட் வந்து காட்டன் மெட்டீரியல் தான், ஒயிட்டில் மெரூன் கலரில் அந்த பிரிண்ட் ஒர்க்கோடு வருது. சிம்பிளாக நீட்டான ஒரு பேண்ட்டு. டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினான குர்த்தி தான். நார்மலாக நமக்கு பிராண்டட் ஷோரூம்ஸ்லலாம் கிடைக்கும்ல அது மாதிரி ஒரு குர்த்தி. மேலே வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கோல்டன் த்ரெட்டில் ரொம்ப சிம்பிளாக நீட்டான ஒர்க்கு. இது போடும்போது கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது, ஃபிட்டு சூப்பராக இருக்குது, மெட்டீரியல் நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு செட்டாக கண்டிப்பாக வாங்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக சிம்பிளாக இருக்கிறதுனால காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இது. அடுத்தது சூப்பர் கிராண்டான இந்த நேவி ப்ளூ அனார்கலி தான், அனார்கலி கவுனா. இதோட ப்ரைஸ் வந்து 1427. ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டு. ஸ்லீவ் மட்டும் லைட்டாக லூஸாக இருக்குது. இது வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இதில் வந்து அட்லீஸ்ட் நான் ஆர்டர் பண்ண பீஸில் ஒரு நூல் கூட வெளியில் வரல. எங்கேயுமே வந்து ஐயோ குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான ஃபினிஷை, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதாவது 1427 கண்டிப்பாக காஸ்ட்லி தான். அப்படி இருக்கும்போது நல்ல குவாலிட்டியில் வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வந்ததுக்கப்புறமா இவ்வளோ கிராண்டான, ஏன்னா இப்போ ஒரு பட்டு சாரீ வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி வாங்குறோன்னா ஒரு செட்டு கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். இல்லை ஒரு பொட்டிக்கில் ஸ்டிச் பண்ணுறோனாலும் மினிமம் 3000 அப்படி சொல்லுவாங்க, ஆர் அட்லீஸ்ட் 2000 சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது அஃபோர்டபுள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டின் பட்டு மெட்டீரியல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மெட்டீரியல் இருக்குது. பாடி கீழே வந்து ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. பட்டு சாரீக்கெலாம் இருக்கிற பார்டர் மாதிரி அதை எடுத்து கீழே கொடுத்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி யோக் வரைக்கும் உங்களுக்கு அதே பார்டரில் ரொம்ப அழகான ஒர்க். ப்ளஸ் இங்கே டாட்டட் அந்த ப்ரின்சஸ் கட் கிடையாது, இந்த டாட்டட் ஸ்டிச் பண்ணுவாங்களே, ஸோ அதனால் உங்களுக்கு ஃபிட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் எல்போ லென்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஃபுல்லாக இந்த கோல்டன் ஒர்க் வருது, அதனால் ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி போட்டு இதை போட்டுட்டு போனீங்களா ரொம்ப மங்களகரமாக இருக்கும், அதாவது நல்ல ஒரு எத்னிக் லுக் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததும் இந்த அழகான மெரூன் கலர் அனார்கலி கவுன் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1331. இதுவும் அதே மாதிரி தான், பர்ஃபெக்டான ஃபினிஷ், எங்கேயுமே வந்து குட்டி த்ரெட்டு கூட வெளியில் வரல, லைனிங்கோட கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது, கிராண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்ல ரிச் லுக் இருக்குது. இதில் வந்து ஒரு சில மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் இது, ஏன்னா எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்லீவ் கூட உள்ளே அட்டாச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இதே கலரில் ட்ரெஸ்ஸு அதாவது துணி வாங்கி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா இங்கே ரொம்ப பிளெயினாக இருக்குது, மேலே யோக் பார்ட் வந்து டிசைனே இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது நல்ல ஒரு கிராண்டான செயின் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மற்றபடி சூப்பரான ஸ்டிச்சை கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பார்டரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மற்றபடி ஃபிட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பயன் நான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ் மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், அப்போ வந்து இன்னும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு சூப்பரான எத்னிக் வேர், நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க கல்யாணத்துக்கெலாம் போகிறீங்கன்னா போட்டுட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலரும் அப்படி தான், ஒரு மாதிரி அந்த ரெட்டு குங்கும கலர் அப்படிலாம் சொல்லுவாங்களே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. லாஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ், நான் காமிச்சதுலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு நான் சொல்லுவேன். 1216 ருபீஸ். இது நான் வந்து போட்டு காட்டல, ஏன்னா ஆல்டர் பண்ணலை நான். ஆனால் ஆல்டர் பண்ணாமல் போடும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல லாங் அனார்கலி கவுன் தான், சிம்பிளாக பிளாக் அண்ட் ஆரஞ்ச் காம்போ. அந்த காம்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் பாடியில் ஸ்லீவில் எல்லாத்தையும் ஒரே டிசைன் தான், அதாவது குட்டி குட்டி கோல்டனில் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ரவுண்ட் ரவுண்டாக புட்டா டிசைன் எதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி கீழே பிளெயின் ஆரஞ்ச், அதே மாதிரி சில்க் சாரீயில் கொடுத்த மாதிரி பிளெயின் ஆரஞ்ச்.
டபுள் ஷேட் மாதிரி இருக்குது அந்த ஆரஞ்ச் கலர், ஆரஞ்ச் அண்ட் ரெட் மாதிரி இருக்குது. சூப்பரான காம்போ, ரொம்ப அழகாக இருக்குது. போடும்போதே நல்ல ஒரு நல்ல லுக் இருந்தது. ஹானஸ்ட்லி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நாலு ட்ரெஸ்லையுமே வந்து இது ரொம்ப என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லுவேன். இதுலேயுமே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, குவாலிட்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி திரும்பவும் போட்டிக்கிலலாம் ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது சூப்பரான ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தான் நாலே ட்ரெஸ்ஸை. ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீஷோ டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அப் டு 30% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் ரீசேல் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மீஷோக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணதுக்கு. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் மாஸ்டர். பாட்டு பாடாமா டான்ஸ் ஆடுறேன். ப்ராப்ளம்ஸ் வேற ஏதோ நல்ல சாங் பாடு மாஸ்டர்ல. கொஞ்சம் சில் பண்ணுமா. இன்னொரு பாட்டு என்ன ராம், அது அந்த டான்ஸ் ஆடுவாங்களே குட்டி ஸ்டோரி இல்ல ஃபர்ஸ்ட் வருமே. வாத்தி கமிங் பாடி. பாப்பா வீடியோ எடுத்துட்டா இருக்கு. நீ சேட்டைய ஆரம்பிச்சேன்.